தமிழ் கழுகு. ரேஷன் கடையில விற்பனையாளர் வேலைக்கு போக போஸ்டிங் எல்லாம் இடஒதுக்கீடு முறையில நடக்குதான். சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் இல்ல, சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற காஸ்ட்லி இடஒதுக்கீடா. ரேஷன் கடையில விற்பனையாளர் பணிக்கு 6324 காலி இடங்கள் நிரப்பப்படும்னு சொல்லி பேருக்கு நேர்முக தேர்வெல்லாம் நடத்தியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி தான் நியமனத்துக்கான கடைசி நாளா, அதுக்குள்ள நல்ல ரேட்டுக்கு எல்லா சீட்டையும் வித்தரணும்னு நினைக்கிறாங்களாம் திமுக பிரமுகர்கள். இந்த போஸ்டிங்க்கு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தா ஆர்டர் கன்ஃபார்ம்னு கூவி கூவி விற்கிறாங்களாம். அரசு விதிப்படி நியமனம் நடக்கிறது மாதிரி அறிவிப்பு வெளியானாலும் எல்லா போஸ்டிங்கும் திமுகவினருக்கு தானா? மாவட்ட செயலாளருக்கு இத்தனை போஸ்டிங், அமைச்சருக்கு இத்தனை போஸ்டிங் அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்கிறாரா அமைச்சர் பெரிய கருப்பன். மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் கொடுக்கிற லிஸ்ட் படி தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்கள்ல நியமனமே முடிஞ்சிச்சான். முதல் நாள் ஆர்டர் அனுப்பி மறுநாள் வேலையில சேர்ற அளவுக்கு படு ஸ்பீடா நடக்குதான் போஸ்டிங். ஆனா மீதி இருக்கிற மாவட்டங்கள்ல இடங்களை பிரிச்சு கொடுக்கறதுல கோஷ்டி மோதல் நடந்திருக்கு. இதுக்கு மேல அதிகமா போஸ்டிங் கொடுக்க முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாராம் பெரிய கருப்பன். அதுலயும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 135 போஸ்டிங்க மாவட்ட செயலாளர் செல்ல பாண்டியன், அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கிறாராம் அமைச்சர் பெரிய கருப்பன். இதுல செல்ல பாண்டியனும் மெய்யநாதனும் அதிகமா போஸ்டிங்க கேட்க மாவட்ட அதிகாரி குழம்பி போய் நிக்கிறாராம். ஆகஸ்ட் 10க்குள்ள என்ன லிஸ்ட் வருதோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்னு கராரா சொல்லிட்டாராம் அமைச்சர் பெரிய கருப்பன். சாப்பாட்டு விஷயத்துல வெறுப்பேத்துறதே உனக்கு வேலையா போச்சு. போது போதும், லிஸ்ட்ல யாரும் கேட்கல, விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு. பறக்கிறது, ஓடுறது, ஓடுறது போடுறதுன்னு ஒரு ஜூவையே பிளேட்ல இறக்குனா கோபி 65 இருக்கான்னு நகர்ந்திருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள். காரணம் என்னன்னு கேட்டா பெருமாளேன்னு நகர்ந்திருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையோட 10வது மாடியில 2 நாள் முதலமைச்சர் தலைமையில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட மாநாடு நடந்துச்சு. அதே மாடியில தற்காலிக கேன்டீன் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பரிமாறுவதற்காக சென்னையில நட்சத்திர தனியார் ஹோட்டல்ல இருந்து பறக்கிறது, நடக்கிறது, ஓடுறதுன்னு எல்லா வகையான அசைவ உணவுகளும் ஸ்பெஷல் பஃபே முறையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மத்தியானமா அதிக அளவுல வெஜ் உணவுகளை காலியானதுனால டின்னருக்கு வெஜ் உணவுகள் அதிகப்படுத்தி இருக்காங்க. காரணம், கூட்டம் நடந்த அன்னைக்கு புரட்டாசி மாசம் கிருத்திகை அப்படிங்கறதுனால பெரும்பாலான ஐஏஎஸ் அதிகாரிகள் அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ உணவையே விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. இதனால மட்டன், சிக்கன், முட்டை உள்ளிட்ட அசைவ உணவுகள் தலைமைச் செயலக ஊழியர்களின் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மாவட்ட எஸ்பிக்கள் யாரும் மதிய உணவுல கலந்துக்கலையாம். அவங்களுக்கான கூட்டம் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 மணி வரைக்கும் நடந்து முடிஞ்சதுனால உணவு இடைவேளையில அவங்க இல்லைன்னு சொல்லப்படுது. இது தவிர அமைச்சர், ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் உதவியாளர்கள், ஓட்டுநர்கள் எல்லாருக்கும் வெஜ் சாப்பாடும் நான்வெஜ் சாப்பாடும் வேற வேற ஹோட்டல்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சாப்பாட்டு மேட்டர்ல டக்குன்னு சாய்ஸ் சொன்னவங்க சப்ஜெக்ட்ல வாயே திறக்கலையா. முதலமைச்சர் கேள்விக்கு பின் ட்ராப் சைலண்டா. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில் முதலமைச்சர் பேசும்போது ராமநாதபுரம், நெல்லை மாவட்டங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாகும் புகார்கள் எவ்வளவு, அதில் எத்தனை புகார்கள் மேலே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுதுன்னு பார்த்தா எண்ணிக்கை குறைவாக இருக்கே, ஏன் இந்த நிலைமைன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு முதலமைச்சர். அதே மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவுகிட்ட சுமாராக 1000 கோடி அளவுக்கு புகார் வந்தால் 120 கோடி அளவில் மட்டும்தான் பொருளாதார குற்றவாளிகள்கிட்ட இருந்து மீட்கப்படுது, இது ஏன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு முதலமைச்சர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதிய ரீதியான மோதல்கள் அதிக அளவில் நடைபெறுது, அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும்னோ சைபர் கிரைம் குற்றங்களில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு அதிகாரிகள் யாருமே வாய் திறக்கலையாம். ஒட்டுமொத்த உயர் அதிகாரிகளும் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி பேச முடியும்? தனியாக கூப்பிட்டு கேட்டிருந்தா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் பேச்சு அடிபட்டிருக்கு.
பத்து நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தவங்களுக்கு அஞ்சு முறை யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்கு பள்ளிக்கல்வித்துறை. பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், டெட்டு முடிச்சு வேலை கிடைக்காத ஆசிரியர்கள்னு 40,000 பேர் சார்பில் சுமார 2,400 ஆசிரியர்கள் சென்னையில் இருக்கிற டிபிஐ வளாகத்தில் பலகட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. செப்டம்பர் 24 உண்ணாவிரதத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் தொடங்க எல்லாருமே அடுத்தடுத்து உண்ணாவிரதத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் 300 பேரோட உடல்நிலை மோசமாகி மயக்கம் போட்டு மருத்துவமனைக்கு போனதெல்லாம் பரிதாபத்தோட உச்சம். எல்லா கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. இவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டா அரசுக்கு கூடுதலா 900 கோடி ரூபாய் செலவு ஏற்படுமா? மகளிருக்கான உரிமை தொகைக்கே செலவு அதிகமாகுது. இதுல இதையும் கொடுத்தா நிதி நெருக்கடி அதிகமாகிடணும். இதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும் கேட்டா நிலைமை மோசமாயிடுமேன்னு இப்போதைக்கு குழு அமைப்போம்னு சொல்லி ஆஃப் பண்ண நினைக்குது அரசு. ஏற்கனவே 5 முறை குழு அமைப்போம்னு சொல்லி நழுவுன மாதிரியே இந்த முறையும் நழுவு போகிற முடிவுல இருக்காம் பள்ளிக்கல்வித்துறை. நியூஸ் தமிழ் கழுகு. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.